புனித மரிய பௌஸ்தினா கோவாஸ்கா போலந்து நாட்டில் 1905 ஆகஸ்ட் 25 அன்று பிறந்தவர். ஹெலன் ஸ்தனிஸ்லாஸ் மற்றும் மரியன்னா கோவாஸ்கா ஆகியோரின் 10 பிள்ளைகளுள் இவர் 3வது குழந்தை ஆவார். தச்சு தொழிலும் விவசாயமும் செய்து வாழ்க்கை நடத்திய ஏழை பெற்றோருக்கு பிறந்தாலும் அன்பு பக்தியும் இரண்டு கண்ணனை கொண்டு வளர்ந்தார். ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டிருந்த வேளைகளில் இறைவன் தன்னை அழைப்பதை 7 வயதில் உணர்ந்தார். வேலை செய்து தனக்கான பணம் கொஞ்சம் சேர்த்து அதன் உதவியுடன் 1926 ஏப்ரல் 30 தமது பெயரை நற்கருணை ஆண்டவரின் மரிய பௌஸ்தினா என்று மாற்றினார். பௌஸ்தினா என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள். பௌஸ்தினா இயேசு தனக்கு கொடுத்த காட்சிகள், இருவருக்குமான உரையாடல்கள், மேலும் பல முக்கிய நிகழ்வுகளை குறிப்பேட்டில் குறித்து வைத்தார். அது இன்று எனது ஆன்மாவில் இறை இரக்கம் என்னும் பெயரில் நூல் வடிவம் பெற்றிருக்கிறது. பௌஸ்தினா 1938 அக்டோபர் 5 இறந்தார். பௌஸ்தினா 21வது நூற்றாண்டின் முதல் புனிதர் ஆவார். இவர் உலக இளையோர் தின பாதுகாவலர் ஆவார். புனிதையின் பொன்மொழிகள். நான் தனியாக இல்லை, ஏனென்றால் என்னுடன் இயேசு இருக்கிறார். அவரால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். எவன் ஒருவனுக்கு மன்னிக்க தெரிகிறதோ அவன் கடவுளிடமிருந்து பல அருளை பெற தன்னை தயாரிக்கிறான். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கடி திருச்சிலுவையை உற்று நோக்குகிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக நான் முழு இதயத்துடன் மன்னிக்க முடிகிறது. பொறுமை, ஜபம் மற்றும் அமைதி, இவை எல்லாமே ஆன்மாவுக்கு வலிமையை கொடுக்கின்றன. புனிதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, இறைவன் என்றும் இரக்கமுள்ளவர்.